வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம ஆப்பிள் கேசரி பண்ண போறாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம் போய் பார்த்துடலாம். ரெண்டு ஆப்பிள் எடுத்துருக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ஒன்றே ஒன்று போதுங்க. இது சின்னதாக இருக்கிறதால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ தோல் சீவிடலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பேன் வச்சிடலாங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிடலாங்க. வறுத்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா திராட்சை சீக்கிரம் கருகிடுங்க, அதனால் ஒன்றா போடாதீங்க. முந்திரி வறுப்பட டைம் எடுக்கும். திராட்சையும் வறுபட்டுச்சுங்க, அதையும் எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நெய்யிலே வதக்கும் போது சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா வதங்கி கலரே மாறிடுச்சு. பாருங்கள் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிடலாம். கலர் பவுட்ரு இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. கலர் வேண்டாம் நினச்சாலும் அப்படியே ஒயிட் கலரில் செஞ்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி சேர்க்கலாங்க. 1 கப்பு ரவை கொட்டிடலாங்க. கொட்டும் போதே கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா கட்டி கட்டிடும். பொறுமையாக கொட்டுங்க ரவையை கொட்டும் போது. இதில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கை விட்டுற வேண்டாம். பாருங்கள் தண்ணி ஊற்றின தண்ணி சரியாக இருக்குது. ரவை வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்துடுச்சிங்க ரவை. ரவை அளந்தால் அதே கப்பில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அளந்துக்கலாங்க. 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். சர்க்கரை போட்ட உடனே நல்லா இலகி வருங்க. அப்போ கட்டி கட்ட வாய்ப்பு இருக்குங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. சர்க்கரை போட்டோடனே பாருங்கள் எப்படி தண்ணி விட்டுருக்கு. ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 1.75 கப்பு 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.25 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குங்க. 1.5 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்ப இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் ரொம்ப வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் பாதி நெய் பாதி எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முழுசாகவே நெய்யில் தாங்க செய்கிறேன், எண்ணெய் ஆட் பண்ணல நான். என்னென்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வாசனை எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. பாருங்கள் கடையில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரணுங்க. மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஆப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.